வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 30 kW ஆன் கிரிட் அண்ட் சோலார் வாட்டர் ஹீட் ரிப்பேர் ஒர்க் தான். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலாடுதுறையில் இருக்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கிரவுண்டு தான் இது. இது வந்து அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிடபிள்யூ ப்ராஜெக்ட். ஸோ அதிலேருந்து தான் நம்ம வந்து டெண்டர் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம். டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி டெண்டரில் ப்ரைஸ் கோட் பண்ணி, ஸோ அது மூலமாக தான் நமக்கு வந்து டெண்டர் கிடச்சிது. இதில் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரெண்டு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்டலில் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் 15 15 kW, இந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரு 15 kW, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஒரு 15 kW சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கான ஈபி, ரெண்டு பில்டிங்க்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஈபி சர்வீஸ் தான். அதனால் வந்து இதை வந்து நம்ம இனிஷியலாக வந்து சோலார் ஆன் கிரிட் கொடுத்து அதை வந்து இபியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளோரிங்கை உடச்சிட்டு அதில் கெமிக்கல் அப்ளை பண்ணி அது மூலமாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோரில் வந்து உள்ள கிரவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் நிறுத்தியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே வந்து நம்மளே டேக் ஓவர் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்க ஸ்ட்ரக்சர் மவுண்டிங் ஒர்க் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் 10 பேனல், அதர் ஸ்ட்ரிங்கில் 14 பேனல், அதர் ஸ்ட்ரிங்கில் 14 பேனல்ங்கிற மாதிரி 3 ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து HHV-யோட 395 பேனல் தான். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இன்வெர்டர் அன்பாக்சிங் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபிமர் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிமர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ABB-யோட பிராண்டு தான் அது ஃபிமருங்கிறது. ஏபிபி இன்வெர்டர் வந்து 20 kV இன்வெர்டர், ஒவ்வொரு பில்டிங்க்கும் 20 20 kV இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஃபர்தர் ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் வேணும் அப்படின்னா இதே இன்வெர்டரில் இன்னும் 5 kW வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கான சஃபிஷியண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்டர் கொஞ்சம் ஹைலி அட்வான்ஸ் இன்வெர்டர். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஜஸ்ட் லைட் ஃபிக்கரிங் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஆன்லைன் மானிட்டரிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால யாரும் அதை போய் ஆப்ரேட் பண்ணி பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால இதை வந்து ஆன்லைன் மானிட்டரிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்க சோலார் பேனல் மவுண்டிங் தான். ஸோ ஒவ்வொரு பில்டிங்க்குமே வந்து 15 15 kW வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பேனல் அண்ட் இன்வெர்டர் மவுண்டிங் முடித்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. இதில் வந்து கேபிளிங் வந்து 3 ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கிறதுனால செப்பரேட் ஸ்ட்ரிங் எடுத்து போயிருக்கோம். இதுக்கு வந்து சோலாரில் பாலிகேப் டிசி கேபிள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மேலேருந்து கீழே கொண்டு போகிறதுக்கு 4 ஸ்கொயர் mm கேபிள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து ஈச் ஸ்ட்ரிங்குமே வந்து ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஹையராக போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மீன்ஸ் 6 ஸ்கொயர் mm 8 10 அந்த மாதிரி போகிறது தேவையில்லை, 4 ஸ்கொயர் mm போகணும். ஏன்னா ஃப்ளோ ஆஃப் ஆம்ப்ஸ் அண்ட் கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து இதில் வந்து கம்மி தான். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் தாராளமாக 4 ஸ்கொயர் mm கேபிள் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பைப்பிங் பண்ணி அப்படி தான் கொண்டு போயிருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ஸோ அதில் சம் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதை எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி தான் வந்து சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்வெர்ட் டிசி ஒயரிங், டிசி ஒயரிங் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து இன்வெர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நியர் டிபி பாக்ஸ் பக்கத்துலே நம்ம வந்து இன்வெர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்வெர்டருக்கான டிசி அண்ட் ஏசி ஒயரிங். ஏசி ஒயரிங் வந்து யூஜி கேபிள் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 6 in 6 out வந்து ஒரு, இதில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 3 in 3 out, 3 in 3 out இருக்க ஒரு டிபி பாக்ஸு அண்ட் வந்து ஏசி டிபியும் கொடுத்துருக்கோம். 63 amps இருக்க ஒரு எம்சிபி கொடுத்து நம்ம வந்து ஏசி டிபி கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே எஸ்பிடி அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து இந்த இன்வெர்டர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே டிஸ்பிளே இருக்காது. ஸோ அதில் வந்து க்ரீன் லைட் ஸ்டாண்டர்டாக எரியுது அப்படின்னா ஜென்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ப்ளூ லைட்டு ஃப்ளிக்கரிங் ஆகிட்டுருக்காது, இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டி ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக. இந்த இன்வெர்டரை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று நெக்ஸ்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து இன் ஃபியூச்சரில் நிறையா வந்து இந்த மாடல் இன்வெர்டரை தான் வந்து
வரும். ரீசன் என்னென்னா, இது வந்து அவுடோர்லேயும் சரி எங்கே வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹைலி அட்வான்ஸான இன்வெர்டர் அது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்க செட்டப் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நம்ம இதில் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி சோலார் வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் ஒர்க்குன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக கேஸ்கேரில் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டரு போட்டிருக்காங்க. ஸோ அதில் சம் யூனிட்ஸ் வந்து கரோஷனால் ரஸ்ட் ஆகிடுச்சு, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இந்த ஒரு சிங்கிள் எஃபிசி பிளேட்டும், பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரு 3 நம்பர்ஸ் எஃபிசி பிளேட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டெண்டரில் மூலமாக தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இனிஷியலாக இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்த்துருப்பீங்க, இதே இதில் ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸாக ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மவுண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவோ, ஸோ அதே ஸ்டாண்டர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணி ஜிஐ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து நிறைய சேஃப்டி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணி தான் டெண்டரோட டேக் ஓவர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் மவுண்டிங் வந்து 150 km/h காற்று வீசினாலும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கான டிசி வயரிங் செட்டப். சேம் இதே இது வந்து அங்கே இருக்க என்ன மெத்தட் பாய்ஸ் ஹாஸ்டலில் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான் நம்ம இங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் கொடுத்துருக்கோம். டோட்டலாக ஒரு 30 kW வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து இனிஷியலாக நெட் மீட்டருக்கு எதுக்கும் வாங்க கிடையாது. ஸோ அதனால் ரெண்டு இன்வெர்ட்டருமே ஜீரோ எக்ஸ்போர்ட் எனேபிள் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஜீரோ எக்ஸ்போர்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஓன் யூசேஜுக்கு மட்டும் சோலார் யூஸ் பண்ணிக்கிறது. இபிக்கியோ டிஎன் இபிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கொடுக்க தேவை இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஜீரோ எக்ஸ்போர்ட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் கிரிட்டுக்கு எதுவுமே கொடுக்காது, நம்ம ஓன் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம வந்து இபியில் பெர்மிஷன் வாங்கி நம்ம நெட் மீட்டர் ஆர் நெட் ஃபீடின் மீட்டர் ஆர் கிராஸ் மீட்டர் என்ன மீட்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஜீரோ எக்ஸ்போர்ட்டை டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது லைட்னிங் அரெஸ்டர். ஸோ இதுக்கு வந்து காப்பர் பாண்டர் லைட்னிங் அரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜிஐயில் ஸ்ட்ரிப் இறக்கி தான் லைட்னிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பில்டிங்க்கும் 3 எர்த்திங் கொடுத்துருக்கோம். ஏசி டிசி லைட்னிங்னு சொல்லிட்டு. ஸோ பேனல் எர்த்திங், இன்வெர்ட்டர் எர்த்திங், லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராக 3 எர்த்திங்குமே கொடுத்து எர்த் பிட் கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துருக்க எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா 8 feet and 10 feet வந்து பிட் எடுத்து, ஸோ அதில் வந்து கறி உப்பு போட்டு அந்த டைப் ஆஃப் எர்த்திங் தான் அதில் கொடுத்துருக்கோம். இட்ஸ் நாட் கெமிக்கல் எர்த்திங், இது வந்து கறி உப்பு போட்டு பண்ணுற, ஸோ அந்த பேஸ் எர்த்திங் தான். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட லைட்னிங் அரெஸ்டர். சேம் அதுக்கும் நம்ம பாய்ஸ் ஹாஸ்டலில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே போல் 3 எர்த்திங் லைட்னிங் அரெஸ்டுக்கு பிளேட் எர்த்திங்கும் அதர் எர்த்திங் ரெண்டுத்துக்குமே வந்து பைப் எர்த்திங் தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். இது பில்டிங் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால லைட்னிங் அரெஸ்ட் மஸ்ட்டு. அட் த சேம் டைம் வந்து இன்வெர்டர் சேஃப்டி அண்டு பேனல் சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எர்த்திங் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் அதில். இப்போ இந்த சிஸ்டம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, இதை யூஸ் பண்ணி தான் இப்போ உங்கள் பில் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.